ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நவராத்திரி தொடங்கி மிக சிறப்பாகவே வந்து நடந்துட்டு வருது. இந்த பதிவில் நவராத்திரியோட மூன்றாம் நாளுடைய வழிபாட்டு முறை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த நவராத்திரி விரதத்தை பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் கடைபிடிப்பதால் என்னென்ன பலன்களை அவர்களால் அடைய முடியும் அப்படின்றத ஒரு புராண கதை மூலமாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் ரெண்டு நாள் விரதத்தை வந்து தவற விட்டவருங்க, மூன்றாம் நாள்லேருந்து நீங்கள் இந்த விரதத்தை தொடங்கி கடைபிடிக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அகில உலகங்களுக்கும் அனைத்துமாக அம்பிகையே விளங்குகிறாள் அப்படின்றத உணர்த்துற வகையில தான் முப்பெரும் தேவியரையும் ஒன்று சேர போற்றும் விழாவா நவராத்திரி கொண்டாடப்படுது. நவராத்திரியோட 9 நாட்களுமே சக்தி தேவிய துர்கா, பத்ரகாளி, ஜெகதாம்பாள், அன்னபூரணி, சர்வமங்கலா, பைரவி, சாந்தி, லலிதா, பவானி, மூகாம்பிகா அப்படின்னு அலங்கரித்து வழிபாடு செய்கிறோம். இந்த 9 நாளுமே அம்பாளை வழிபடும் போது நைவேத்தியம் செய்து வழிபடுவது வழக்கம். அதிலும் முதல் 2 நாட்களில் பூஜையை தவற விட்டவங்க இந்த 3 நாளில் கொலு வைத்து தங்களுடைய விரதத்தை தாராளமாக தொடங்கலாம். அந்த வகையில் நவராத்திரியோட 3 நாளான இன்னைக்கு அம்பாலை எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி மிக தெளிவாகவே பார்க்கலாம். தென்னிந்தியாவை பொறுத்த மட்டில் 3 நாள் வணங்கப்படும் அம்பிகையோட வடிவம் ஜாதவேதோ துர்க்கை எனப்படுபவள். சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் தோன்றியதற்கு அப்புறமா ஏற்பட்ட தீப்பொறிகளை அக்னி தேவரும் வாயு பகவானும் தன்னுள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை அளித்ததால இந்த தேவிக்கு ஜாதவேதோ துர்க்கை அப்படின்ற பெயர் வந்தது. இந்த அம்பிகையானவள் ஸ்ரீ வராகி அம்மனோட வடிவம். அச்சம், அதாவது பயம். நம்ம அனைவருக்குமே ஏதாவது ஒன்றின் மேல பயம் இருக்கும். அந்த பயம் அப்படின்றத அழிச்சு பக்தர்களை வந்து காத்து நிற்பவள் தான் அம்பிகையோட வடிவான ஸ்ரீ வராகி அம்மன். ஸ்ரீ வராகி அம்மன் தான் 3 நாள் வழிபாட்டுக்குரியவர். வராகி அம்மன் மகிஷனை வதைக்க புறப்பட்ட படைக்கு தளபதியா விளங்கினவங்க, கோபத்தோட எல்லையை கடந்தவங்க, ஆனால் அன்பிற்கும் பக்திக்கும் ஆதாரமானவள். 8 கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி உக்கிரமா இருக்கிறவர் தான் வராகி அம்மன். மங்களமய நாராயணி அப்படின்னு போற்றப்படுறாங்க வராகி அம்மன். இந்த அம்பிகைக்கு சம்பங்கி மாலையை அணிவிக்கிறது ரொம்பவே வந்து சிறந்தது. அதோடு கூட மறு இலையையும் நம்ம வந்து சாற்றணும். கல்யாணி துர்க்கை அலங்காரம் செய்து சிவப்பு நிற ஆடையை அணிவிக்கலாம். அம்பிகைக்கு முன்னே மலர்கோலம் போட்டு அரளி பூக்களால் அர்ச்சனை செய்யணும். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வந்து படைக்கணும். இந்த பூஜையை குமாரி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அம்பிகையை வந்து குழந்தையா கருதி பூஜிப்பாங்க. அதாவது 4 குழந்தையா கருதி பூஜிப்பாங்க. அதனால தான் இந்த பெயர் வந்தது. வீணை மீட்டி பாடினால் படையோடு வருவாளே பரந்தாமன் மனையாளே அப்படின்றது பெரியோர் வாக்கு. ஆக காம்போதி ராகம் அம்பிகையோட மனதை வந்து குளிர்விக்கும். இந்நாளில் காம்போதி ராகம் மீட்ட அம்பிகை ஓடோடி வருவாள், மனையும் மாட்சி பெறும். பூஜையோட முடிவில் பிரசாதமாக ஏதேனும் ஒரு துவையலை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த வழிபாடு செய்கிறதுனால பகை அழியும். பகைவர் மீதுள்ள பயம் அறவே வந்து அழிந்து போகும். தனதானியத்தோட கூடிய சிறப்பான வாழ்வு உங்களுக்கு அமையும். வராகி தாயாரை ராகு காலத்திலும் நாம் வணங்கலாம். வராகி தாயாரோட காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஷியாமலாய வித்மகே ஹல்ஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். இதை பூஜையின் போது நீங்கள் நெய்விளக்கை ஏற்றி வச்சுட்டு 108 முறை தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜைக்கு மேலுமே வந்து சிறப்பு சேர்க்கும். ஆனால் தென்னிந்தியாவை தவிர மற்ற இடங்களில் இந்த 3 நாள் பூஜைக்குரிய அம்மனாக போற்றப்படுபவள் இந்திராணி தேவி. குமாரியோட பெயர் வந்து கல்யாணி. இதற்கான மந்திரம் ஓம் கல்யாணி நம. சுவாஷினியோட பெயர் வந்து சந்திரகாண்டா. மந்திரம் ஓம் சந்திரகாண்டாய நம. நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல்னு பார்த்தோம். இவங்களை வழிபடுவதால் கிடைக்கும் பலன் வித்யை, ராஜ்யம், பதவிகள் வந்து கிடைக்கும். இந்த அம்பிகை இந்திராணி அம்பிகை கார்மேகம் போன்றவள். ஒளிவீசும் ரத்தினங்கள் பதித்த கிரீடத்தை தன்னுடைய தலையில் அணிந்த இவள் அழகிய வெள்ளை யானை மீது அமர்ந்திருப்பாள். இனிய மனம் கமலும் மலர்களை தன் தலையில் சூடியிருக்கும் இவள் சப்த கன்னியர்களுள் ஒருவள் ஆவாள். அன்னை இந்திராணி தேவிக்கு மகேந்திரி, ஐந்திரி தேவி அப்படின்ற திருநாமங்களும் இருக்கு. இந்திராணி தேவியை வழிபாடு செய்வதால யமபயம் வந்து நீங்குதான். அது மட்டுமின்றி தன்னை முழு மனதோடு வணங்கும் பக்தர்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையையும் இந்திராணி தந்தருள்கிறாள். திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த 3 நாளில் இந்திராணி தேவியை வணங்கினால் பல சிறப்பு குணங்கள் பெற்றிருக்கும் கணவனை பெற்று இனிமையான இல்லறத்தை மேற்கொள்ளலாம்.
இந்திராணி தேவியை வழிபடுவதால உயர்ந்த பதவிகளையும் அடைய முடியும் அப்படின்றது ஐதீகம். அடுத்ததா இந்த நவராத்திரி விரத பூஜை அப்படின்றது பெண்களுக்கான பூஜை மட்டுமே அல்ல. ஆண்களும் நவராத்திரி விரதம் இருந்து முறைப்படி அம்பிகையை வழிபாடு செய்தா எத்தனை விதமான நலன்களை பெற முடியும் அப்படின்றத விளக்குறதுக்கான ஒரு புராண கதையை இங்கு பார்ப்போம். சுரதன் அப்படின்ற ஒரு அரசன் தன்னுடைய விதி பயனோட காரணமா வேற்று தேசத்து மன்னனுக்கிட்ட தன்னுடைய ராஜ்யம் சொத்து சுகம் எல்லாத்தையும் தோற்றுட்டான். இனி நாட்டுல இருந்தா தனக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு மன்னன் வந்து காட்டுக்குள்ள வந்து போறான். காட்டுல ஒரு ரிஷியை வந்து சந்திக்கிறான். அவருடைய பெயர் வந்து சுரேதஸ். மன்னனோட நிலையை கண்டு மனம் இறுங்கிய மகரிஷி, மன்னா நீ கவலைப்படாத, என்னுடைய ஆசிரமத்திலேயே ஏங்கூடையே நீ வந்து தங்கிக்கலாம், நீ இங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ட்டு அவனுக்கு அடைக்கலம் வந்து கொடுக்குறாரு. மகரிஷியோட ஆதரவில் மன்னன் வந்து காட்டிலேயே இருக்கிறான். ஆனாலும் எப்போதும் அவனுக்கு தான் இழந்த ராஜ்யத்தோட நினைவு தான் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அதே சிந்தனையோட அவன் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குறான். அப்போது அந்த வழியா ஒருவன் சோகம் நிரம்பிய முகத்தோட வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு மரத்தடியில படுத்திருந்த மன்னன் அவனுக்கிட்ட, ஐயா தாங்கள் யார், ஏன் சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு வந்த அந்த மனிதன் வந்து, என் பெயர் சமாதி, எனக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கு, ஆனா எனக்கு வயதாகிவிட்ட நிலையில என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்காம உதாசீனப்படுத்திட்டாங்க, அதனாலதான் நான் அமைதியை தேடி காட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அந்த சமாதி வந்து சொல்றாரு. அவனை அழைச்சிக்கிட்டு மன்னன் உடனே ரிஷியோட ஆசிரமத்துக்கு திரும்புறாங்க. ரெண்டு பேரும் ரிஷியோட ஆசிரமத்துக்கு வர்றாங்க. மன்னன் எப்போதும் தான் இழந்த ராஜ்யத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கதா அறிந்த மகரிஷி அவனுக்கிட்ட நவராத்திரி விரதத்தோட மகிமையை பத்தி விளக்கமா வந்து எடுத்து சொல்றாரு. சொல்லி நவராத்திரி விரதம் கடைபிடிக்கும்படியும் கூறுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் அம்பிகையை பூஜிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூஜையோட நிறைவில் அம்பிகை வந்து அவங்களுக்கு தரிசனம் வந்து கொடுத்து வேண்டும் வரங்களை கேட்கும்படி சொல்றாங்க. மன்னன் தான் இழந்த ராஜ்யத்தை திரும்ப கேட்குறான். அம்பிகையும், கவலை வேண்டாம், உன் பகைவர்கள் உன்னிடமே சரணம் அடைவார்கள், நீயும் உன் ராஜ்யத்தை வந்து திரும்ப பெற்று சுகமாக வாழ்வாய் அப்படின்னு வரமும் கொடுத்துடுறாங்க. சமாதியோ தனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறான். அம்பிகையும் அப்படியே வரம் வந்து கொடுத்துடுறாங்க. மன்னனுக்கு அவன் இழந்த ராஜ்யம் திரும்ப கிடைக்குது, சமாதிக்கு அவர் விரும்பியபடியே ஞானம் வந்து கிடைக்குது. இவ்வளவு மகிமைகள் பொருந்திய நவராத்திரி விரதத்தை நீங்களும் கடைபிடித்து அந்த அம்பிகையின் அருள் பெற உங்களுக்காக நானும் அந்த அன்னையிடம் வேண்டி மனதார பிரார்த்திக்கிறேன் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம்.